அமர்ந்து கொள்வோம். இந்த நாளில் டாக்டர் ஜெயந்தி செல்வராஜ் நம்ம மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க. யார் செல்லும் பாட்டுக்கு பாடுதா? ஓ, மீடியா, நம்ம மீடியா. ஓகே ஓகே. நேற்று ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன் இரவில், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் ஜீவா அப்படின்னு ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து மார்ச்சரியில் ரெண்டு நாள் அவரை வச்சுருக்காங்க. பெண அறை இருக்குல்ல, பெண அறையில் ரெண்டு நாள். பெண அறைக்குள்ளே ஆண்டவர் திடீர்னு வந்து, ஜீவா எந்திரி, நான் உயிரோடு இருக்குன்னு எங்கேயா எல்லா இடத்துலையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜீவாவை நைட்டு எழுப்பி விட்டார். அந்த நைட்டு எத்தனை மணி? ரெண்டு மணிக்கு ஜீவா உயிரோடு எழுந்தார். ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் சிங்கானல்லூர் போகணும்னு சிங்கானல்லூர் போய்கிட்டே இருந்திருக்கார். இப்போ ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்கிறேன், நீங்கள் டாக்டர் மாதிரியும் இல்லை, பேஷண்ட் மாதிரியும் இல்லை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவர் சொல்லியிருக்கார், நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன். பெனாரியில் என்னை வச்சுருந்தாங்க, ஏசப்பா என்னை உயிரோடு எழுப்புனார், நான் உயிரோடு வந்து சிங்கானல்லூர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என்ன இறந்து உயிரோடு வந்துட்டேங்களா? அவன் ஆட்டோக்காரன் ஆட்டோ விட்டுட்டு ஓடிட்டான பயந்து. இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டே வர்றார். அங்கே பார்த்தா கண்ணீர் அஞ்சலி, ஜீவா கண்ணீர் அஞ்சலின்லாம் ஒட்டியிருக்கு. கடைசியில் வீட்டுக்கு போனால் சொந்தக்காரங்கள்லாம், ஜீவா மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு. ஜீவா மாதிரி இல்லை, ஜீவா தான் கரங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவா வந்து அவருடைய ஊழியமே தெருப்பிரசங்க ஊழியம். ஒவ்வொரு தெருவிலையும் போய் சொல்லுவார், இயேசு உயிரோடு இருக்கிறார், காரணம் நான் உயிரோட இருக்கு. ஜீவோ உயிரோடு இருக்கிறார், காரணம் இயேசு உயிரோட இருக்கிறான். அதே போல நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எஃப் போட்டு அதே இதில் போட்டு எஃப் கொண்டு யாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. பற்றி
பேரிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே. அகமகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் மனிதனை காட்டுபவரே. சூழ்ந்து கொள்ளுமே நடக்கும் மனிதனை காட்டுபவரே. அடைக்கலமே உமதடிமை நானே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கருண சமுத்திரா நித்திய திரியேகா நமஸ்காரம். காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதற்காய் நன்றி. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர், இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய், எங்களை பலப்படுத்துவதற்காய், எங்களை பாதுகாப்பதற்காய், எங்களை போஷித்து, எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை பிடித்து கூட இருக்கிறேன் என்று சொல்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பரவாயில்ல. 8 மணிக்கு வைக்கிறோம், வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்கள் கொஞ்சம் வெளியூர்லாம் போயிருக்கிறாங்க, சில ஃபேமிலிஸ் ஏற்கனவே இந்த மாதத்தில் சொன்னபடி எல்லாம் சொல்லுங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய.
ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி அவங்க மேலே என்ன செய்யலையா? பலம் செய்யலை. அக்னியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள். வேதம் சொல்றது அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றார். ஏன் அப்படின்னா, எல்லாம் சத்தமாக சொல்லணும், வசனமாகிய அக்னியினால் அவர்கள் நிறைந்தார்கள். பக்கத்தில் சொல்லுங்களேன், வசனத்தில் நிறைய 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 சோதனைகள் வரும், போராட்டம் வரும், ஆனால் உன் பேரில் பற்றாது. கரங்களை தட்டு. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அக்னியை பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும், சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் நீதிமொழிகள் வாசிக்கலாம், 5 அதிகாரமா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் 3 வசனமா 6 வசனமா, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை 3-5 பாருங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை 3 நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் 3 வரல வைங்கள, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், மறுபடியும் சொல்லுங்களேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை டாக்டர் உட்கார் வாசிக்கிறவனும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியம். ஐயா, 3 வகையான கேட்டகரி. வாசிக்கை இல்லாட்டின் என்ன செய்ய கேட்கவாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது, இப்போ நான் நல்ல சின்ன வயசில் நல்ல ஞாபகம் இருக்கு, கல்யாணம் ஆன பிறந்த சின்ன வயசு என்ன, டெய்லி 18 அதிகாரம் வாசிக்கிறது, 2 நாளைக்கு 18 அதிகாரம் வாசித்தோம்னா 2 மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம் பைபிளை. சில நாள் 36 வசனம், 36 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன், 36 அதிகாரம் வாசித்தா ஒரே மாதத்தில் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 70 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு, இப்போ இந்த லீவு நாட்கள் என்ன செய்யலாம், இப்போ நம்ம பாப்பா சபையில் ஒரு பாப்பா 15 நாளில் பழைய ஏற்பாடை முடித்தாங்களாம், சந்தோஷம் கேட்ட உடனே. நல்லா கவனிங்க, ஏழை சத்தமாக சொல்லணும், வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் போட்டிருக்கு, கொடுத்து வச்சவன் பாக்கியவான், பிளஸட் அண்ட் என்ஜாயிங் ஹாப்பினஸ் டு பி என்வாய்ட். மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதிகமாக பைபிள் வாசிங்கன்னா, அதை கேட்டீங்கன்னா, மெசேஜை போட்டு விட்டு கேட்டீங்கன்னா, நீங்கள் தான் மற்றவங்க எல்லாரை விட டாப்பாக இருப்பீங்க. கரங்களை தருங்களா? அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை. நீங்கள் ஏசாயா 48:18 பாருங்க, நீங்கள் கேட்கவும் வேண்டாம், நீ வாசிக்கவும் வேண்டாம், நீ கை கொள்ளவும் வேண்டாம். ஏசாயா 48:18 வாசிங்க. ஏசாயா 48:18, என் கற்பனைகளை சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, லிசன் எல்லாங்க, கவனித்தாயான நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல. உன்னுடைய சமாதானம் நதியை போல. அவர் வார்த்தையை கவனிச்சுட்டே இருந்தா போதுமா, சமாதானம். 119:165 போட்டிருக்கு, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இதுதான்
நீங்கள் எவ்வளவு வீக்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் சரி, ஏன்னா 19:7 போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சிகள் பேதைகளை ஞானிகளாய் மாற்றதுமாக இருக்கிற பாண்டவுடைய வார்த்தை இப்போ வர வர அது மேலே ஒரு பைத்தியம் மாதிரி ஏற்கனவே இதுவரைக்கும் இல்லாத பைத்தியம் அந்த இதில் இப்போ வர ஆரம்பிக்கும். வசனத்தை போட்டு கேட்க அமைதியில் சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம் இவங்க ரெண்டு பேரும் நேற்று அருப்பு கோட்டை தாண்டி போயிட்டா அமைதியாக வீட்டில் இருந்தேன். என்ன செஞ்சேன்னா நல்ல மெசேஜை போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். 20 ஏசி ஒர்க் பண்ணல, நேற்று திடீர்னு போட்டால் அப்புறம் ஏசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோத்திரம் அந்த அம்மன் ஹோட்டலில் அந்த ஒரு தம்பி இருந்தான், போய் ஒரே ஒரு தயிர் சாதம் மாத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் மாம்பழம் இருந்துச்சு, மாம்பழத்தையும் தயிர் சாதம் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தையை நல்லா அழகாக கேட்டுட்டு ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் டாக்டருடைய கரங்களை கொடுக்குறேன். வாசிங்களா நீதிமொழிகள் 30:26, நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி மூசல்கள். ஐயா அதுக்கு நல்லா கவனிங்களேன், முயல் கையை இரும்பு கையா, முயலை தூக்கி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சின்ன வயசில் வீட்டில் முயல்லாம் வளர்த்தோம், அந்த காதை பிடிச்சி தூக்கும், அந்த கண்ணை பார்க்கணும் செக்கச்சவேன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனுடைய கால்லாம் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சத்துவமற்ற ஜந்து, அந்த சத்துவமற்ற ஜந்து என்ன பண்ணுச்சா, தங்கள் வீட்டை எங்கே வைக்கதான், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கண். மத்தையில் சொல்லியிருக்கிறது கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். கரங்களை தாட்டுங்கள. அப்போ சத்துவமற்ற ஆளாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வீக்கான ஆளாக இருக்கலாம், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவனாக இருக்கலாம். யோசிப்பு வாழ்க்கையில் அதான் சத்துவமற்ற ஜெந்து. ட்ரெஸ்ஸை கலட்டுறானுங்க, அடின்னு அடிக்கிறானுங்க. தே டுக் ஹிம் அண்ட் த்ரோ ஹிம், பந்தை எரிது போல் எரிஞ்சாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது அவன் ஒரு சத்துவமற்ற ஜந்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவனுக்கு படத்தை கொடுக்க ஆரம்பித்தது. அதான் நான் சொல்கிறேன், யுவர் மென்டல் பிக்சர் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். வசனத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் படம் உண்டாகும். வார்த்தையை வந்து படத்தை கொடுக்கும். இப்போ லட்டு அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு கண்ணில், ல எட்டு அந்த எழுத்து தெரியுதா, லட்டே தெரியுதா சொல்லுங்களேன். பாஸ்டர் நானே சுகர், நீங்கள் வேறு லட்டு கிட்டுன்னு வேறு, நீங்கள் என்ன பாஸ்டர். அது மேலாம் இப்போ கொஞ்சம் ஆசை வருது சுகர் வந்த பிறகு. இந்த வீட்டில் எப்போவுமே பண்டம் கிடக்கும். இப்போ இப்போ பிள்ளைகள் ஸ்வீட் வீட்டு கேட்டால் கொஞ்சம் கொடு தசவமாகவும் கொடு அப்படின்னு அதுலேயும் ஒரு தசவமாகத்தை வாங்கி சாப்பிட்ரு. நல்லா கவனிங்க என்ன சொல்ல வரேன். சத்துவமற்ற ஜந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வீக். ஏன்னா அந்த கண்மலை யாரா, கிறிஸ்து. அந்த கண்மலை வேற ஒன்றும் இல்லை, வார்த்தையாக இயேசு. கரங்களை தர அல்லேலூயா. வார்த்தையின் பேரிலே உங்கள் வீட்டை நீங்கள் கட்ட வேண்டும். அப்பப்போ அப்பப்போ நீங்கள் இருக்கிற வீட்டையும் வசனங்களையும், நீங்கள் இருக்கிற குடும்பத்தையும் வசனங்களையும் அப்பப்போ ஒத்து பார்த்துக்கிட்டே வரணும். அதுதான் நல்ல கண்ணாடி. யாக்கோ 1 போட்டிருக்கு, தன் கண்ணாடியை தன் முகத்தை மறைந்து போகிற எல்லார் முகமும் ஞாபகம் இருக்கும். நம்ம முகம் நமக்கு ஞாபகமாக இருக்குமான்னா ரொம்ப ஞாபகம் இருக்காது. பல முறை பார்த்த பிறகு தான் நம்மளை போல் கொஞ்சம் இருக்கானோ அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். ஆனால் வேத வசனமாகிய கண்ணாடியில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சந்ததி பலத்து இருக்கா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கா. வசனத்தினால நிறைய நிறைய துர்ச்செய்தி வரும், எல்லாமே எதிராக வரும்.
ஆனா வேதம் சொல்லு, கர்த்தரை நம்பி அவன் இருதயம் உறுதியா இருக்கும், திடனா இருக்கும். அல்லேலூயா. இருள் போல தெரியுதா, என்ன செய்யன்னு தெரியலையா? வேதம் சொல்லு, இரு செம்மையானுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வீடு அலங்கோலமா இருக்கா, டெய்லி வாயை திறந்து சொல்லுங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தும். அறைகளின் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தானாக வீடு அலங்காகிட்டு வருது. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாலிஷ் எவனோ போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் 20 நாள். ஒன்றே ஒன்று தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். கரங்களை தட்டி கருத்துல மயமைப்படுத்தான். அல்லேலூயா. வெளி ஆமாம், அப்போஸ்தலர் 19:20 போட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது மிகுந்த பலமாய், இவ்வளவு பலமாய். அப்போ வாயில வாசனங்களை சொல்ல 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 சொல்ல, யோசுவாவுக்கு ஆண்டவர் தான் சொன்னார், இந்த நியாயப்பிரமான வார்த்தை வாக்கு தத்துவம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதா, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை புத்திமானாயும் நடந்து கொள்வ. புத்தி எங்க இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. ஞானம் எங்க இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. மெமரி பவர் பிள்ளைகளுக்கு இன்க்ரீஸ் ஆகணுமா? நான் சொல்கிறது தான், ஞாபக சக்தி. ஆண்டவருடைய வார்த்தை, ஏன்னா உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக முதியோர்களை விட ஞானம் பே பாருங்க. அப்போது உங்கள் டாக்டர்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கிறவங்க, நேசிக்கிறவங்க, வேர்டு லவ்வர். அதனால தான் அவங்க ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ், மகா டாக்டர், அக்கா டாக்டர், அக்கா விட்டு போட பார்த்து அவங்க 4 பேர் டாக்டர்ஸ். எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம சர்ச்சில் யாரும் நீட் எழுதுகிறாங்களோ இல்லையோ, நிறைய ஃபோன் கால் எனக்கு, பாஸ்டர் நீட் எக்ஸாம் எழுதுகிறோம், மனசார வாழ்த்துனேன், நீங்களாம் டாக்டர் ஆகுங்கடா, பின்னால் வயிற்று வலி வாய் வழியாக தான் வந்து அவங்ககிட்டலாம் காமிச்சிக்குவேன் அப்படின்னு. நம்ம பிள்ளைகள் பாருங்கள், ஐயா இது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், நீட் எழுதணும். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனருளிய ஞானம் உண்டென்று சாலமோனுக்கு பயந்தார்களாம். கரங்களை தாட்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை. சத்துவமற்ற ஜந்து கண்மலையின் மேல், வசனத்தின் மேல் தங்களுடைய வீட்டை கட்டி, அது என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன காற்று அடித்தாலும் சரி, அந்த முயல் பாருங்கள், அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு சத்துவமற்ற ஜந்து கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை, அதுக்கு என்ன இரும்பு கையாக இருக்குது, அது விரலில் இரும்பா, பழைய இரும்பா, மெட்டலா, அலுமினியமா, சாஃப்ட். ஆனால் பாருங்கள், அதை வச்சு அப்படியே தோண்டி 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 அதில் அவர் கண்மலையின் மேலே வீட்டை கட்டி, குழி முசல், அதற்கு அவ்வளோ ஞானம். அப்போ மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை அதை முக்கியப்படுத்தணும், அதை கேட்கணும், அதோட நேரம் வாழணும். மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு, அவர் அறிகிற அறிவு, வேதம் சொல்லுகிறது 1 பேதுரில் அவ தம்முடைய மகிமையினாலும், 2 பேதுரு 1 அதிகாரம், தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான. பாஸ்டர் சபையை பற்றி, விசுவாசிகளை நேசிக்கிறோம், சபையை நேசிக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இயேசுவையும் ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்தது எதுக்கு? இங்கே ஏதோ ஊழியத்திலேருந்து அள்ளிட்டு போயிடலாம் அப்படி இல்லை, எண்ணத்தை கொடுக்கலாம், எண்ணத்தை விதைக்கலாம். எங்களுடைய நேரம், எங்களுடைய பணம், எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கணும். அந்த நோக்கத்தில் தான் ஊழியத்துக்கு வந்தமே தவிர, ஊழியத்திலேருந்து எதையாவது எடுக்கலாம், இது வரைக்கும் எடுக்கலை, இனிமேல் எடுப்பேன்னு நினைக்கேன், தெரியல, இது வரைக்கும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டு இயேசுவின் மேலே உள்ள நேசம் அது நம்மளை சூரியனாக மாற்றும். அவர்த்தில் அன்பு குருவரில் வல்லமை உள்ள சூரியனை போல், அவர்த்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவர்த்தர் அன்புகூர்களுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணினதை எனக்கு தெரியும், தேவன் ஆயத்தம் பண்ணதை ரிஜாய்ஸு 1% கூட இன்னும் பார்க்கலை, கண்கள் காணலை, செவியால் கேட்கலை, கரங்களை இருதயத்தால் உணரலை. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன்,
ஸோ இந்த நாட்களில் நேரம் கிடைக்கா நல்ல ஆண்டோடைய வார்த்தை. ஆமாம், சர்ச்சைக்கு வரும்போது கூட ஒரு மெசேஜை போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன ஒரு இன்பமாக இருக்குது. ஆமாம், அவரை தியானிக்கும் தியானம் உலகத்திலேயே இன்பமான இது தெரியுமா? ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் சொல்கிறான், அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய். கரங்களை தட்டு அவெல்லாம் ஸ்கூல் போயிருப்பானா தாவியது எல்கேஜி யூகேஜி. எனக்காவது ஒரு 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 சிக்ஸ்த்து படிக்கும்போது தான் எனக்கு ஏபிசிடி முழுசும் தெரியும். நான் படித்தேன், நான் போட ஒரு எஸ்டிசின்னு சேராட்டக்கிறதுல படித்தேன். இங்கிலீஷ்லாம் அங்கே வந்த நாட்களில் கிடையாது. சிக்ஸ்த்து படிக்கும்போது எனக்கு ஏபிசிடியே தெரியும். தாவியதுக்கெல்லாம் சாகிற வரைக்கும் ஏபிசிடி தெரிஞ்சிருக்குமா? தாவியதுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? வாட் இஸ் யுவர் நேம்? அச்சா தும் பைட்டோ ஹே அப்படிம்மா. அவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், துதித்து அவரை தியானிக்கும் தியானம் எப்படி இருக்குமா? இனிதாக இருக்கும். அவன் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிப்பை பார்க்கணும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கும். ஏ எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக ஆடு ஆடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட அப்படின்னு கேட்டான். சொல்லுவான், மகிமையும் கனமும் ஜெயமும் அவர் சமூகத்தில் இருக்கிற கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. படிக்காதவன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்காம எது படிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டுடைய வார்த்தை அது உங்கள் வாழ உங்களை வாழ வைக்கும். ஸோ மணி 9:20 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு அப்படியா? வாங்க டாக்டரை வரவேற்கும்படியா நம்மத்தில. வாங்க கலாக்கா, வாங்கக்கா, அவங்க சால்வை போடுவாங்க. டாக்டர் ஜெயந்தி அவங்களுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டி வாங்க டாக்டர். தேங்க்யூ. கலா வா, ப்ளீஸ் வா. டாக்டருடைய எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்கும். முன்னாடி வாங்க, மேல இதையா ஃபேனுக்கா? வா, நல்ல ஒரு நல்ல கரம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நீ எதுவும் ரெண்டு வார்த்தை பேசுறியா டாக்டர்? ஓகே ஓகே. அருமையான டாக்டருடைய கரங்களை நான் கொடுக்குறேன். அவங்க ஒரு மிஷினரி டாக்டர் தான். கர்த்தர் அவங்களுக்கு இந்த திருப்பாலை பகுதியில் கர்த்தர் அவங்கள கொடுத்துருக்கிறார். நல்ல செல்வராஜ் அண்ணன், அவங்க நல்ல ஒரு இன்ஜினியர், கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம், ஒரே மகன், அவங்களும் டாக்டர் தான். இந்த நாளில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். நல்ல ஒரு 3/4 மணி நேரம் குறையாமல் அவங்க, 1 மணி நேரம் எடுத்தாலும் தப்பு இல்லை, 10:30 நம்ம முடிப்போம். மறுபடியும் உற்சாகமே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். நமது வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்திருக்கிறார். நம்முடைய கவலைகளை போக்கியிருக்கிறார். நம்முடைய வியாதிகளை சுஸ்தமாக்கியிருக்கிறார். நம்முடைய வேலைகளை, நம்மளுடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். அதற்காக நமக்கு ஆண்டவரை நாம் கோடா கோடியாய் ஆண்டவரே அவர் முன்பாக அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல இருப்போம். கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை வழிநடத்தினார், இம்மட்டும் காத்தார், இம்மட்டும் பலப்படுத்தினார். அதற்காக அவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த நமது சபை போதர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நமது சபை அங்கத்தினர் மூப்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதாவது நேற்று என்னுடைய ஒரு கசின் சிஸ்டர் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். பாப்பா நாளைக்கு நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துடுவீங்கள்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை அக்கா, நான் இந்த மாதிரி போகிறேன்னு சொன்னோடனே அவங்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய நோக்கம் இல்லாமல் இந்த இடத்திலே நாம் நிற்கவே முடியாது. இது ஒரு கர்த்தருடைய கூடாரம், மோசேயின் ஆசரிப்பு கூடாரம். இந்த இடத்திலே நிற்பதற்கு ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மகா பெரிய கிருபை. அவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. அதாவது இறைப்பணியோடு இந்த மருத்துவ பணியையும் நான் செய்கிறேன் என்று தான் சொல்வேன். எல்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் வந்து டாக்டர் ஆகிட்டே நீங்கள் இதை செய்கிறீங்க. நோ, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எடுத்துக்கொண்டது இறைப்பணி, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதற்கான ஒரு கிருபை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய வேலை தான் முக்கியம், என்னுடைய இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, மற்றவை அப்புறம்தான் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நேற்று கூட என்னுடைய காலேஜில், நான் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது எங்களுக்கே ஒரு கிளாஸ் எப்படி என்றால், எப்படி மாணவர்களை வழிநடத்த வேண்டும், தட் இஸ் மென்டார்ஷிப். மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டார்ஷிப் என்றால் ஒரு மாணவன் துன்பப்படுகிற வேளையிலே, அவன் கலக்கமுற்ற ஒரு நேரத்திலே, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ், ஒரு டிப்ரெஷன் ஆகியிருக்க நேரத்திலே ஒரு மாணவனை எப்படி கொண்டு வருவது, அவனை எப்படியெல்லாம் தேற்றுவது, அவனை எப்படி கைட் பண்ணுவது என்று எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதாவது ஹி மே பி அ மென்டார்ஷிப் என்பது வந்து ஒரு கோச்சர், ஒரு ட்ரெய்னர், ஒரு டீச்சர், இப்படி எல்லாம் வரையும் சேர்ந்தது என்று சொல்லலாம். ஒரு கோச்சர்னா என்ன செய்வார், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இது பண்ணுவார். ஒரு ட்ரெய்னர்னா ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. இப்போ ஒரு வண்டி டிரைவிங் பழகிறோம், இஸ் அ ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஸோ ஆனால் ஆண்டவரை நாம் ஒரு மென்டார்ஷிப்பாக, இந்த உலக பிரகாரமாக ஒரு மனிதரை நாம் வந்து பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம சபையை எடுத்துக்கங்க, நமக்கு வந்து ரோல் மாடல் யார், மென்டார்ஷிப்பு ஐயா தான். நமது சபை போதகர் நமக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப். அவரை பார்த்து அனைவரும் ஒரு மென்டார்ஷிப்பாக உருவாக வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற காரியம். அவரை போல, அவரை பார்த்து நான் ஒரு, நீ வந்து எத்தனை பேருக்கு ஒரு மென்டார்ஷிப்பாக இருக்கிறாய். ஸோ இதை நான் வந்து ஒரு இதாக சொல்லுகிறேன். ஸோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு மென்டார்ஷிப்பாக, ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு கடவுளாக நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இன்று கூட நான் நமது சபைக்கு என்ன கொண்டு வரலாம், என்ன வார்த்தையை பேசலாம் என்று ரொம்ப அதிகமாக தியானித்து கொண்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து மனதிலே வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு பேச வேண்டிய இன்றைய நாளிலே ஒரு விசுவாசம், ஒரு பற்றுறுதி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த எனக்கு வந்து சொல்ல வேண்டும் என்று அதிகமாக, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் விசுவாசத்தை குறித்து பேசி. ஏன்னா அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நான். ஒரு 2 days கூட கன்வென்ஷன் மீட்டிங் மாதிரி கூட போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வந்து செய்திருக்கிறார். வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த நாளிலே நமக்கு வந்து அதிகம் அதை குறித்ததான ஞானம் நமக்கு
இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு வந்து அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். சோர்வுற்ற நிலை, அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப சோர்வுற்ற நிலை தான். ஏன்னா இப்போ வந்து என்ன, தேர்தல் அலை வீசிக்கொண்டிருக்கிறது, வெப்பக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, வேவ்ஸ், தட் இஸ் ஹீட் வேவ்ஸ், எலெக்ஷன் வேவ்ஸ், சர்ச்சில் கூட இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் வேவ்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ எல்லா இடத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு சோர்வு, ஒரு வேவ்ஸ் போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எங்கே நிற்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே எந்த இடத்துல நிற்கிறோம்? ஏன்னா நான் வரும்பொழுதே உட்கார்ந்தோடனே கவனித்தேன், டெய்லியும் நம்ம ஒரு கப்பு என்ன செய்கிறோம், ஒரு காஃபி காலையில் குடிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஐயா பேசும் பொழுது ஒரு வார்த்தை பார்த்தேன், எப்படி இருந்ததா, ஒரு பூஸ்ட் குடித்தது மாதிரி இருந்துச்சு. நிஜமாகவே ஒரு ஹார்லிக்ஸ், அதுக்கு மேலே என்ன நம்ம நாட்டில் ரொம்ப ட்ரிங்க்கு வந்து தெரியல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ், தட் இஸ் காஃபி டீங்கிறது வந்து ஆர்டினரி நம்ம லைஃப்பில், ஆனால் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து இன்னைக்கு கொடுத்தது போல் இருந்தது. அப்படியே மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு அருவி எப்படி அப்படியே வர வார்த்தைகளாலே எப்படி வந்ததோ அதே போல் வந்தது. நான் அதை ரியலைஸ் பண்ணேன், ஆவியானவர் ரியலைஸ் பண்ணுகிறார், ஆண்டவர் நம்மளிடத்திலே பேசுகிறார், பேசுகிற ஒரு ஆண்டவர் நம்மளிடத்திலே இருக்கிறார். ஸோ இன்றும் கூட ஆண்டவர் ஒரு ஆழமான விசுவாசம் நம்மளிடத்தில் இருக்கிறதா, ஒரு டீப் ஃபெய்த் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் வந்து ஒரு முறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்று பார்த்தோமானால், ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்குகிறோம், அதை என்ன செய்கிறோம், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கடையில் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி நம்ம வந்து வாங்குகிறோம், வாங்கி அதன் மேல் ஒரு நம்பிக்கை கொள்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி போல் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்மளுடைய டெஸ்ட்டு டைம் வந்து இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை எப்படி பிடித்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். நமது வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா இல்லையா, இதுதான் கேள்வி. வி ஆர் இன் ஃபெயில் ஆர் பாஸ். எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு திறவுகோல் வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 17:3 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வாசிங்க. என்னை புடமிட்டு பாரும் என்று சங்கீதக்காரன் இங்கே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். என்னை புடமிட்டு பாரும் ஆண்டவரே, ஒன்றும் காணாதிருக்கிறீர். என்னை இங்கிலீஷ் பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, டெஸ்ட் மீ என்று போடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே அநேக விசுவாச டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கிறது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த்தினுடைய டெஃபினிஷனே என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து கடவுள் நம்மளிடத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு உறுதி. என்ன உறுதி? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு மரணம் ஏற்படுகிறது, அடுத்து என்ன நடக்கும்? நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்தில் போவோம், அவரோட அவர் வரும்பொழுது நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு விசுவாசம். இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது, அது வந்து நடக்கும், அதுதான் விசுவாசம். அது வந்து காணாமல் இருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம், பற்றுறுதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெஃபனிஷனில் ஒரு வித்தியாசமான, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று பார்த்தோமானால், ஒரு ஒரு மாயமற்ற விசுவாசம் கூட இருக்கிறது. எப்படி என்றால், தீமேத்தேயுக்கு வந்துட்டு கடவுள் அது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயமற்ற விசுவாசத்தை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார். 2 Timothy 1:4 சொல்லப்படுகிறது. அதை ஏன் அவர் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயமற்ற விசுவாசம், தட் இஸ் இட் இஸ் யுவர் சின்சியர் ஃபெய்த் என்று போடப்பட்டிருக்கிறது. சின்சியர் ஃபெய்த், அது எப்படி வந்தது? அது உன் பாட்டியாகிய லோவிசால், அப்புறம் அம்மாவாகிய ஐநேக்கியா, யுனைஸ். அதாவது நம்ம பிள்ளைங்களிடத்திலே ஒரு விசுவாசம் போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்?
விசுவாசமாக இருக்கணும். அதை உன் பாட்டியாகிய லோவிசால் அம்மாவிடத்திலே நான் வந்து அதை பார்த்து தான் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, அந்த விசுவாசத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிற. இன்றைக்கு நம்மளுடைய ஃபேமிலியில் அந்த விசுவாசத்தை ஜெனரேட் பண்ணுறோமா? வி ஆர் டிரான்ஸ்லேட்டிங் அவர் ஃபெய்த் டு அவர் ஜென்ரேஷன். நம்ம பண்ணுறோமா? இன்ஹெரிட்டன்ஸ் ஃபெய்த், அது அப்படியே சுதந்திரமாக அது வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் இல்லை வேலை வாய்ப்பு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? மாயமற்ற விசுவாசம், அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு உறுதிப்பாடை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். அதுதான் ஃபஸ்ட் லெசன். ஏனென்றால் இன்றைய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒரு நீய நானா இதை வந்து பார்த்தேன். அதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஃபேமிலி, அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பையன் வந்துட்டு ஒரு காரு கேட்டான், அதாவது மாருதி கார். ஸோ அவன் 4வது ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், ஆனால் எங்களுக்கு காரு வேணும்னு என் பையன் கேட்டுட்டான். அதனால் நாங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு பெட்ரோல் போடக்கூட என்ன செய்ய காசு கிடையாது. ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையை சந்திச்சிட்டோம், அந்தளுடைய திருப்தி எங்களுக்கு வந்து இருக்கிறது. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற ஒரு பெற்றோர், எப்படி நாம் இன்று பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒத்த பிள்ளை தான், நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. பிள்ளைகளுக்கு நோ என்று சொல்லி கொடுங்கள் என்று இப்போ வந்து நிறையா இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைப்பா, இப்போ இது வேண்டாம். ஸோ பணத்தின் அருமையை, பொருளின் அருமையை நாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்து இல்லாத சூழ்நிலையிலே பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நாம் இருக்கோம். இரண்டாவது காரியமாக, ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், அதாவது ஃபெயில் டு பி ஹீல்டு என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்பது என்ன? கடவுள் வந்து நம்மளை பார்க்குறார், இவனுக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குது, இவனுக்குள்ளே அந்த வியாதியை வந்து நம்மளால் தீர்க்க முடியுமா? ஏன்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபெய்த், அந்த டிகிரி ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல் ஃபெய்த் ஃபுல்லாக இருக்குதுன்னா அது வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம். அப்போஸ்தலர்களாகிய அவர்கள் பேதுரும், அப்போஸ்தலர் 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 14:9, உடனே எழுந்து நடந்தான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனை உற்று பார்த்து என்று போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பவுல் வந்து ஆர்டினரியாக எல்லாருமே இருந்திருப்பாங்க, சுகவீனவங்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்மளிடத்திலே இருக்கிறதா? மூன்றாவது காரியமாக, கிரிகைகளினாலே விசுவாசம், தட் இஸ் ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்று போடப்பட்டது. கிரிகைகளினாலே ஒரு விசுவாசம், நம்ம வந்து வெறும் விசுவாசத்தை மட்டும் இருக்கக்கூடாது, அதை நம்ம வந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். அடுத்தபடியாக, ஒரு விலையேறப்பெற்ற விசுவாசம், தட் இஸ் ப்ரிசியஸ் ஃபெய்த். நம்மளுடைய வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற, அதாவது சோதிக்கப்படுகிற நேரத்திலே அந்த ப்ரிசியஸ் ஃபெய்த் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பேதுரு வந்து எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒன்று சொல்லியிருக்கிறார், கடவுளுடைய விசுவாசம், தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசமாயிருங்கள். பேதுரு வந்து சொல்லுகிறார், இந்த மரம் பட்டு போயிற்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். முத நாள் தான் அவர் வந்து போகிறார், அந்த அத்தி மரத்தை அவர் செபிக்கிறார், அவர் அதிலே கனிகள் இல்லை என்று, இனிமேல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனி உண்ணாதிருப்பானாக என்று சொல்லும் பொழுது அது உடனே பட்டு போயிற்று. அதை பார்த்த பேதுரு வந்து சொல்லியிருக்கிறார், இதை பற்றி நான் நிறையா ஒரு மெசேஜாகவே கொடுத்தேன். எப்படி என்றால், லென்த் டேஸில் ஹோலி வீக்கில் முதல் திங்கக்கிழமை ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம், அத்திமரத்தை பார்த்தார். அவர் வந்து முத நாள் பவனி வர்றார், அடுத்த நாள் வந்துட்டு அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். ஏன் அதை சபிக்க வேண்டும்? ஆண்டவர் யாராவது சமிப்பாங்களா? அதாவது ஒரு மரத்தில் கனி இல்லைங்கிறதுக்காண்டி அது பெரிய குற்றமா என்பதை என்றைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா?
நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ கொடுமைக்கார கடவுளா, நான் அப்படி தான் நினச்சேன். என்ன ஆண்டவர் அவ்வளோ ஒரு, நீங்கள் எவ்வளோ ஒரு கோபக்கார ஆண்டவரா அப்படின்னு, ஏன்னா எனக்கு மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சற்றே ஒரு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரத்திற்கு பின்னால் எப்பயுமே அத்தி மரத்திலே பழம் வந்து இருந்து கொண்டே இருக்குமா, அந்த கேரஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ட்ரீ. அந்த அந்த அத்தி, அதாவது அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தி மரத்திலே பிஞ்சு காய் பழம் ஆல்வேஸ், இட் இஸ் எல்லா சீசன்லையும் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் அத்தி மரம். அவர் தேடி பார்த்த பொழுது ஒரு பிஞ்சாவது இருக்கணும், ஒரு காயாவது இருந்திருக்கணும், ஒரு கனியாவது இருந்திருக்கணும். அத்திமர சீசன் இல்லாதபடியினாலே அப்படின்னு மார்க் நச்செய்தியால் சொல்லியிருப்பார், அது சீசன் கிடையாது, அப்புறையே சபிக்கணும் ஆண்டவர். ஆனால் அவர் தேடுவது ஏதாகிலும் அகப்படுமா, ஏதாகிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம், ஏதாகிலும் நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் ஏதாகிலும், ஏனென்றால் அவர் வருத்தப்பட்ட ஒரு காரியம், அதில் ஒரு பிஞ்சு கூட இல்லையே. இந்த பிஞ்சு தானே நாளைக்கு என்ன செய்யணும், கனியாக மாறணும். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு அந்த பிஞ்சு. இன்றைக்கு ஆண்டவர் பர்டன், அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பர்டன் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுகளாகிய பிள்ளைகள் நாளைக்கு கனிகளாக மாற வேண்டுமே, இது கூட இந்த வாழ்க்கையிலே இந்த இடத்துல இல்லையே, இதை எப்படி கனி கொடுக்க போகிறது என்று அவருடைய அந்த வருத்தமே, அது வருத்தம்தான். அவர் வாழ்க்கையிலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மரத்தை நம்மை எதிர்பார்க்கிறார் கடவுள். எடுக்கும் பொழுது அவர் சபிக்கவில்லை, ஒரு வருத்தப்பட்ட சூழ்நிலையிலே. அப்பொழுது தான் அந்த மரம் வந்து என்ன செய்கிறது, ஒரு விசுவாசத்திற்கு அதை எடுத்துக்காட்டாய் அந்த இடத்துலே வந்து சொல்லி இருக்கிறார். ஸோ பட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே அது டெஸ்ட்ராய்ட் ஆயிரு. அப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கனி இல்லை என்றால் என்ன செய்வார், நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் கனி இல்லை என்றால் ரொம்ப பயங்கரமான செய்தி. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், கோடரியானது மரத்திற்கீழ வைக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் உண்டு, நியாயப்பிரமாணம் உண்டு, கனி தரக்கூடிய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கடவுளுடைய விசுவாசமாக இருங்கள், தட் இஸ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று போடப்பட்டிருக்கு. கடவுளுடைய விசுவாசம், கடவுளுக்கு என்ன விசுவாசம் இருந்தால் அதே விசுவாசம் தான்ப்பா உனக்கு இருக்கணும். அவங்க அந்த விசுவாசத்தை பார்த்தேன், இந்த விசுவாசத்தை பார்த்தேன், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்தது, நோ, கடவுளுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே போலவே உனக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளோ டைப் ஆஃப் விசுவாசங்கள் வேதாகமத்திலே அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அது நீங்கள் வார்த்தைகளை தேடும் பொழுது தேடும் பொழுது அந்த விசுவாச வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இதை நன்கு உணர்ந்தவர்கள் தான் தெரியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எப்படி தெரியும், உதாரணமாக ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது இல்லையா, இப்படி இருக்குது, இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த ஆப்பிளை பார்த்தா என்ன கலரில் தெரியும், இட் இஸ் ரெட் கலர், இல்லாட்டி ஒயிட்டாக கூட இருக்கும், ஒயிட் நிறையா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அதை பார்த்து கொண்டே இருந்தால் அதனுடைய உள்ளே என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட டேஸ்ட் என்பது தெரியாது இல்லையா. அதை கடித்து பார்த்தால்தான் இது மாவாக இருக்குது அந்த ஆப்பிள், இல்லாட்டி நர்ச்சு நர்ச்சுன்னு இருக்குது அந்த ஆப்பிள், தண்ணியாக இருக்குது. ஸோ தே வீ கேன் டேஸ்ட் த என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய நன்மைகளை நாம் என்ன செஞ்சுருக்க வேண்டுமாம், ருசித்து பார்த்திருக்க வேண்டும். ருசித்து, ஓ டேஸ்ட் and see that the Lord is good என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா. ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு இந்த சூழ்நிலையில் இந்தனுடைய சிந்தையோடு நான் இன்றைக்கி வந்து தியானிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பது தான். நாம் ஒரு கடவுள் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்கும் பொழுது இந்த இதில் நிலைத்திருக்கிறோமா, இல்லாட்டி பாஸ் பண்ணுவோமா ஃபெயில் ஆகவோமா அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு கடவுள் வந்து ஒரு நம்பிக்கை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் ஒரு இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார், அன்புள்ள கடவுளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பூரண சற்குணராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். God is faithful. அந்த நம்பிக்கை ஆண்டவரின் மேலே நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு டாக் இருந்திருக்கு.
ஸோ அந்த அந்த டாக் பேர் வச்சுருக்குறாங்க. இதை இது வந்து என்ன எப்படி பகையான டாக் என்றால், அது ஒரு தெருநாய் தான். ஒரு நாள் என்ன பண்ணியிருந்திருக்கு, ஒருவர் வந்து ஆஃபீஸ்க்கு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டிலிருந்து போயிருக்காரு. தெருவிலிருந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்கு. போய் என்ன பண்ணிச்சால், அவர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். அவர் போவார், ஆஃபீஸ் போயிடுவார், அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட இருந்துட்டு அங்கேயே படுத்திருக்கும். திரும்பி வருவார், மறுபடியும் அவர் பின்னாடியே போகும். அவர் ஒரு நாள் பார்த்தார், ரெண்டு நாள் பார்த்தார், சரி என்னடா இது பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அவர் சாப்பிட்டுட்டு சம் ஃபுட்டு போடுவார், அங்கேயே படுத்திருக்கும். மறுநாள் காலையில் வேலைக்கு போவார், கூடயே போகும். இப்படியே அது வந்து போகும், போக்கும் வரத்துமாக அவர் கூடயே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அவர் வேலைக்கு சென்றவ அங்கே ஒரு அவருடைய மாரடைப்பினால் என்ன செய்தார், இறந்து விட்டார். அவர் ட்ரெயினில் வரலை, அவர் ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த டாக் அங்கேயே படுத்திருக்கு, ஸ்டில் வெயிட்டிங். என்னுடைய எஜமான் வருவான், நான் அவன் பின்னே செல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறது. அதற்கு இன்று ஒரு அதுக்கு வந்து சிலை வைத்திருந்தார்களாம், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சிலை. நீங்கள் இச்சிக்கோ அப்படிங்கிற கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஒரு வேர்ல்டு வாரில் அது வந்து டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒன் ஆஃப் த கேட் நேம் இஸ் இச்சிக்கோ, இச்சிக்கோ கேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஐந்தறி உள்ள ஒரு அனிமல் எப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு, எஜமான் வருவார், செய்வார், சாப்பாடு கொடுப்பார், என்னை பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஐந்தறிவு உள்ள ஒரு அனிமல்ஸ்க்கு இருந்தது என்றால், நமக்கு ஆண்டவர் தேவனுடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மளிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆறு அறிவு உள்ளது. ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோமா, ஐயோ இது எனக்கு வரலை, இது செய்யலை, அவ்வளவுதான் என் லைஃப் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோமானால், ஒரு ஆழமான விசுவாசத்தை அவரிடத்திலே நாம் காண முடியும். ஏனென்றால் அவர்தான் ஆபிரகாம் வந்து யார், விசுவாசத்தின் தகப்பன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், அவர் ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது அவருடைய வயது 75 என்று போடப்பட்டிருக்கிறது. இது ஜெனிசிஸ் அதியாகமும் 12:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட போகும்போது ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டும் போது 75 உள்ளவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஏஜ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. தென் ஆதியாகமும் 16:16 போடப்பட்டிருக்கிறது, அவனுக்கு இஸ்மவேல் என்கிற ஒரு மகன் பிறக்கிறார். ஆகார் என்கிற எகிப்து பெண்ணின் மூலம், அடிமை பெண்ணின் மூலமாக அப்போ அவருக்கு வந்து 86 என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு வந்து ஈசாக்கு பிறக்கும் பொழுது என்ன வயது, 100. ஸோ அந்த டெஸ்டட் டைம் என்று சொல்லலாம், அந்த சோதனை அவருக்கு வந்து வரக்கூடிய ஒரு டைம் வந்து அவருக்கு. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எப்பொழுது, 75 சொல்லிட்டார். 25 அவர் வந்து என்ன செய்கிறாரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இடையில ஒரு பிரச்சனை வருது மனைவியின் மூலமாக, நீங்கள் வந்து நமக்கு பிள்ளை இல்லை, பொறுமை இல்லை, நீங்கள் ஆகாரம் சேர்த்துக்குங்க, அது மூலமாக நமக்கு ஒரு பிள்ளை வரட்டுமே என்கிற ஒரு முந்திரி கொட்டத்தனம், ஒரு மாம்சிகமான ஒரு சிந்தனை. ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை சிறிதளவு குறைஞ்சிருச்சு. இஸ்மவேல் பிறக்கிறார், ஆனால் 100 ஈசாக்கு பிறக்கிறார். ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், இல்லைப்பா நீ வந்து உனக்கு நான் உன்னுடைய கர்ப்ப பிறப்பு ஈசாக்கு தான், அவரை தான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் 100 கொடுக்கணும், வை வெயிட் பண்ணாரா, எதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஏன் உடனே சொன்னோன்னே அவர் வந்து கொடுத்துருக்கக்கூடாதா? ஏனென்றால் ஒரு 80 ஓல்டில் ஒருவேளை அவர் ஹீமே எ பொட்டன்ஷியல் பர்சன், ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆண்மை தன்மை அவரிடத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சூழ்நிலை
கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ஷியல் வென் ஹி வாஸ் இன் ஜீரோ பொட்டன்ஷியல். ஜீரோ பொட்டன்ஷியல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு அவனால் குழந்தைய பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறது, ஒரு குழந்தையை கொடுக்கிறார். நீ இன்னைக்கு நம்ம மனுஷீகமாக நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் எல்லாமே என்னால் முடியும், எனக்கு பக்க பலம் இருக்குது, மனித பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, எனக்கு பொலிட்டீஷியன், இதெல்லாம் உனக்கு ஒரு பொட்டென்ஷியல் தான், உனக்கு ஒரு நாள் செய்ய முடியும் தான். அப்போல்லாம் ஆண்டவர் இன்டர்வீன் பண்ணவே மாட்டார். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. எப்பொழுது செயல்படுவார், நீ வந்து கம்ப்ளீட்டாக என்கிட்ட ஒன்றுமே இல்லை, யூ வில் சரண்டர். நீ எப்போ ஆண்டவரிடத்துல சரண்டர் ஆகிறையோ, ஜீரோ பொட்டன்ஷியல் எப்போ உனக்கு அச்சீவ் ஆகுமோ, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. 12 வருஷம் எனக்கு வந்து போயிட்டே இருக்குது, என்கிட்ட பணம் கூட செலவழிஞ்சு போச்சு, என்ன அப்படி தான் போட்டிருக்கு. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜீரோ பொட்டன்ஷியல், தட் டைம் காட் ஹாஸ் இன்டர்வீன் வித் அப்ரஹாம் லைஃப். கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்வார். அதுதான் அங்கே வந்து ஏற்படக்கூடிய ஒரு மிராக்கிள், அதுதான் ஆண்டவருடைய சாதனை.